14 கோடி பே. 6 மாதத்தில் ஒரு மழைக்கு கூட தாங்காத கேலரி, எல்லாம் மக்கள் வரி பணம். பாளையங்கோட்டை வாபுசி மைதானம் சீர்மிகு நகர் திட்டத்தின் கீழ் சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இங்கு மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான விளையாட்டுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அரங்கத்தை சுற்றி இருபுறமும் இருக்கைகளுடன் கூடிய கேலரிகள் அமைக்கப்பட்டு நவீன மேற்கூரைகளும் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் நெல்லை மாநகரில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக பாளையங்கோட்டை பகுதியில் காற்று மிக பலமாக வீசியது. இதனால் வாவுசி மைதானத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட கேலரியின் மேற்கூரை லகுவாக அமைக்கப்பட்ட நிலையில் காற்றின் வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் மேற்கூரை அங்கும் இங்கும் ஆடியபடி இருந்தது. கீழே மேற்கூரையை தாங்கி பிடித்து கொண்டிருந்த சிமெண்ட் கலவை உடைந்து மேற்கூரை தலைகீழாக சரிந்து விழுந்தது. வழக்கமாக காலை மற்றும் மாலை மக்கள் இங்கு நடைப்பயிற்சி மேற்கொள்வார்கள். அதேபோல் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் பிற்பகல் நேரம் என்பதாலும் மழை பெய்த காரணத்தினாலும் மைதானத்தில் ஆள் நடமாட்டம் இல்லை. இதனால் அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை. மைதானம் சீரமைக்கப்பட்ட சில மாதங்களிலேயே நடைபெற்ற இந்த பெரும் விபத்து அரசின் மீது கடும் விமர்சனத்தை எழுப்பியுள்ளது. இதே போன்ற சூழ்நிலையில் அரசின் அலட்சியத்தால் 14 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட மைதானத்தின் மேற்கூரை சாதாரண மழைக்கே இடிந்து விழுந்த சம்பவம் மக்கள் வரி பணம் எந்த அளவுக்கு வீணடிக்கப்படுகிறது என வேதனைப்படும் சமூக ஆர்வலர்கள். இந்த கேலரி கட்டுவதற்காக ஒப்பந்தம் செய்த ஒப்பந்தக்காரர்கள் கான்ட்ராக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தகவல் அறிந்து மாநகராட்சி ஆணையர் சிவ கிருஷ்ணமூர்த்தி மைதானத்திற்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் விபத்து குறித்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மழை மற்றும் காற்று காரணமாக மேற்கூரை இடிந்துள்ளது, இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறோம், விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். உங்கள் தின சேவல்.